வணக்கம் நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு அப்படின்னா ரொம்பவே பிடிக்குங்க. அதுலயும் விதவிதமான சாப்பாடை நம்ம எல்லாரும் தேடி போய் சாப்பிடுவோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட வீடியோல இந்த உலகத்திலேயே விலையுயர்ந்த 17 உணவு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கண்டிப்பா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போது, அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த உணவுப் பொருளுக்கு இவ்வளவு விலையா அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உலகத்துல இருக்கிற விலையுயர்ந்த உணவு பொருட்கள்ல ஒண்ணா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோழியோட இறைச்சியை சாப்பிடுறவங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும், நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம தீராத வியாதிகள் கூட குணமாகும், இப்படி எல்லாம் நம்பப்படுது. சரி, இந்த அயாம் சிமானி சிக்கனோட விலை என்னவா இருக்கும்? ஒரு அயாம் சிமானி சிக்கனோட விலை 2140 அமெரிக்க டாலர்கள். நம்ம இந்திய மதிப்புக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 159,845 ரூபாய் வரும். இவ்வளவு காசு கொடுத்து இந்த அயாம் சிமானி சிக்கனை சாப்பிடுறதுக்கு ஏகப்பட்ட போட்டிகள் இருக்குது அப்படின்னா பாத்துக்கோங்களேன். அடுத்ததா 16வது இடத்துல இருக்குது என்ன உணவு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபி லுவாக். இந்த உலகத்திலேயே விலையுயர்ந்த காஃபி தாங்க இந்த கோபி லுவாக். இந்தோனேஷிய காஃபி தோட்டங்கள்ல இரவு நேரத்துல ஆசிய புணுகு பூனைகள் இறை தேடி வருமாம். அப்படி இறை தேடி வரும்போது நல்ல பழுத்து இருக்கக்கூடிய காஃபி பழங்களை அப்படியே முழுங்கிடுமா. அந்த காஃபி பெரிஸ்னு சொல்லக்கூடிய காஃபி பழங்களுக்குள்ளதான் காஃபி கொட்டைகள் இருக்கும். புணுகு பூனைகளால அந்த காஃபி கொட்டைகளை ஜீர்ணிக்க முடியாததால் அந்த காஃபி கொட்டைகளை கழிவா அப்படியே வெளியிட்டுமா. புணுகு பூனைகளோட கழிவுல இருந்து வந்த அந்த காஃபி கொட்டைகளை எடுத்து நல்ல கழுவி காய வச்சு வறுத்துதான் கோபிலுவா காஃபி தயாரிக்கப்படுது. சரி, உலகத்திலே விலையுயர்ந்த காஃபியா இந்த கோபிலுவா காஃபி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுவும் புணுகு பூனைகளோட கழிவுல இருந்து கிடைக்கக்கூடிய காஃபி கொட்டைகளால தயாரிக்கப்படுற இந்த கோபிலுவா காஃபில அப்படி என்னதான் இருக்கு? புணுகு பூனையோட செரிமான நொதிகள்னு சொல்லக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் காஃபி கொட்டைகள்ல இருக்கக்கூடிய புரோட்டீனோட அமைப்பை மாற்றக்கூடிய தன்மை உடையது. காஃபி கொட்டைகள்ல இருக்கக்கூடிய புரோட்டீனோட அமைப்பு மாற்றம் அடையறதால காஃபியில இருக்கக்கூடிய அமிலத்தன்மையும் ரொம்பவே குறைஞ்சிடும். அமிலத்தன்மை குறைஞ்ச காஃபியை குடிக்கிறதுக்கு ரொம்பவே மென்மையாவும் இதமாவும் இருக்கும் அப்படின்னு கோபிலுவா காஃபிய சுவைச்சு பார்த்தவங்க சொல்றாங்க. சரி, இந்த கோபிலுவா காஃபியோட விலை என்னவா இருக்கும்? ஒரு கிலோ கோபிலுவா காஃபியோட விலை 1200 அமெரிக்க டாலர்கள். நம்ம இந்திய மதிப்புக்கு 89,632 ரூபாய் வரும். 15வது இடத்துல இருக்கிறது பியூல் சீஸ். ஒரு கிலோ பியூல் சீஸோட விலை 1256 அமெரிக்க டாலர்கள். நம்ம இந்திய மதிப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 93,815 ரூபாய் கிட்ட வரும். வெறும் ஒரு கிலோ சீஸோட விலை இவ்வளவு அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல அழிஞ்சிட்டு வர உயிரினங்கள்ல இருந்து பெறப்படுற எந்த பொருளும் விலை உயர்ந்ததா தாங்க இருக்கும். அந்த வகையில இந்த பியூல் சீஸ் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிற பால்கன் கழுத இனங்கள்ல இருந்து பெறப்படுற பால்ல இருந்து தான் தயாரிக்கப்படுது. ஒரு கிலோ பியூல் சீஸ் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 25 லிட்டர் பால்கன் கழுதை பால் தேவைப்படுது. இந்த பியூல் சீஸ முன்பதிவு செஞ்சு வச்சா மட்டுமே உங்களால வாங்க முடியும். அடுத்ததா 14வது இடத்துல இருக்கக்கூடிய உணவு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டென்சியோக் வாட்டர் மெலன். இந்த உலகத்திலேயே ரொம்ப விலையுயர்ந்த தர்பூசணி தான் இந்த டென்சியோக் தர்பூசணி. இந்த தர்பூசணி வகை ஜப்பான்ல மட்டுமே விளையக்கூடியது, அதுவும் ரொம்பவே கம்மியான அளவுல மட்டுமே விளையக்கூடியது. எடுத்துக்காட்டுக்கு 2016 ஆண்டு வெறும் 70,000 டென்சியோக் தர்பூசணிகளே விளைஞ்சிருக்கு. இந்த தர்பூசணியோட தோல் பகுதி கருப்பு நிறத்துல இருக்கும். டென்சியோக் தர்பூசணியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு பயங்கர இனிப்பாவும் சுவையாவும் இருக்குமா. இந்த அரிய வகை டென்சியோக் தர்பூசணியோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 கிலோ இருக்கக்கூடிய ஒரு தர்பூசணியோட விலை 6,057 அமெரிக்க டாலர்கள். நம்ம இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 4,52,421
₹51 வருங்க. இப்போ வாங்க 13வது இடத்துல இருக்கக்கூடிய உணவுப் பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மாட்சுடேக் மஷ்ரூம்ஸ். இந்த மாட்சுடேக் காளான்கள் ஜப்பான்ல இருக்கிற ஓகினாவா பகுதியில் மட்டுமே விளையக்கூடியது. அதுலயும் குறிப்பா பைன் மரங்களுக்கு அடியில தான் இந்த மாட்சுடேக் காளான்கள் வளருமா. 1 கிலோ மாட்சுடேக் காளானோட விலை $2,000. நம்ம இந்திய மதிப்புக்கு பாத்தீங்கன்னா ₹1,49,387 கிட்ட வருங்க. சமீப காலமா ஓகினாவா பகுதியில இருக்கக்கூடிய பைன் மரங்கள் 100 புழுக்களோட தாக்குதலால கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருது. அந்த காரணத்தால பைன் மரங்களுக்கு அடியில மட்டுமே விளையக்கூடிய மாட்சுடேக் காளான்களோட உற்பத்தியும் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. உற்பத்தி குறைஞ்ச எந்த பொருளோட விலையும் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அதுதான் மாட்சுடேக் காளான்களையும் நடக்குது. அடுத்ததா 12வது இடத்துல இருக்கக்கூடிய விலையுயர்ந்த உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீசா காஃபி. இந்த கீசா காஃபி 1930களில் எத்தியோப்பியா பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 2004 இந்த கீசா காஃபி உலக புகழ் பெற்றதா மாறுச்சு. 450 கிராம் கீசா காஃபியோட விலை $1,029. நம்ம இந்திய மதிப்புக்கு ₹76,860 வருங்க. இவ்வளவு காசு கொடுத்து இந்த காஃபியை எதுக்காக குடிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 காரணத்துக்காக குடிக்கலாங்க. 1, இந்த கீசா காஃபியோட நறுமணம் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை சுண்டி இழுக்குமா. 2, இந்த காஃபியை சுவைக்கும் போது ஒரு பூவை சுவைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுவை கிடைக்குமா. இப்போ வாங்க 11வது இடத்துல இருக்கக்கூடிய விலையுயர்ந்த உணவுப் பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சிஃப்லெட் நெஸ்ட். சிஃப்லெட் அப்படிங்கிற ஒரு பறவை இனத்தோட கூடு தாங்க இது. 1 கிலோ சிஃப்லெட் நெஸ்டோட விலை $4,000. நம்ம இந்திய மதிப்புக்கு ₹2,98,775 வரும். என்னது ஒரு பறவையோட கூட்டுக்கு போய் இவ்வளவு விலையா அப்படின்னு நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. வாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த சிஃப்லெட் பறவைகள் அந்தமான பூர்வீகமா கொண்டது. தன்னோட எதிரிகள் கிட்ட இருந்து தன்னோட முட்டையையும் கூட்டையும் பாதுகாக்கிறதுக்காக சிஃப்லெட் பறவைகள் பாதுகாப்பான இடமா குறிப்பா குகைகள்ல தான் தன்னோட கூட்ட கட்டுமா. சிஃப்லெட் பறவை தன்னோட உமிழ்நீரால தான் அதோட கூட்ட கட்டுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உமிழ்நீரை உமிழ்ந்து உமிழ்ந்து 6 சென்டிமீட்டர் நீளமும் 1.5 சென்டிமீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு சின்ன தட்டு அமைப்புல இருக்கக்கூடிய அழகான கூட்டை உருவாக்கிடுமாம் அந்த சிஃப்லெட் பறவை. அந்த கூட்டு மேல சூரிய ஒளி படப்பட அந்த கூடு தங்க சாயல் பூசின மாதிரி மாறிடுமாங்க. சிஃப்லெட் கூட்டை வெள்ள தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்கள் தாராளமா சிஃப்லெட் கூட்டை சாப்பிடலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த சிஃப்லெட் கூட்டோட சுவை நம்ம இதுவரைக்கும் சுவைச்சு பார்க்காத ஒரு அரிதான சுவையா இருக்குமா. சிஃப்லெட் கூடுகள்ல இருந்து தயாரிக்கப்படுற சூப் பயங்கர சுவையா இருக்கும் அப்படின்னு அந்த சூப்பை சுவைச்சு பார்த்தவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரிஞ்சா நம்ம ஆளுங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. சமீப காலமா சிஃப்லெட் பறவைகளோட கூடுகளை நிறைய பேர் சட்டவிரோதமா அபகரிக்கிறதா சொல்லப்படுது. இதன் காரணமா சிஃப்லெட் பறவையினம் கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து 10வது இடத்துல இருக்கக்கூடிய விலையுயர்ந்த உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோஆக் சாக்லேட். இந்த உலகத்திலேயே ரொம்பவே விலை உயர்ந்ததா மதிப்பு மிக்கதா டோஆக் சாக்லேட் கருதப்படுது. 50 கிராம் இருக்கக்கூடிய சாக்லேட் பட்டை அதாவது சாக்லேட் பாரோட விலை $216. நம்ம இந்திய மதிப்புக்கு ₹16,134 கிட்ட வரும். ஈக்வடார்ல இருந்து அறுவடை செய்யப்படுற சுத்தமான கேக்கோவை கிட்டத்தட்ட 3 வருஷம் டெக்குலால வச்சு முதிர்ச்சி அடைய வச்சு அதுக்கப்புறமா தான் இந்த டோஆக் சாக்லேட் செய்யப்படுது. டெக்குலா அப்படிங்கறது வந்து விலையுயர்ந்த காட்சி வடிகட்டின பானம். இது மட்டும் இல்லைங்க, டோஆக் சாக்லேட் விலையுயர்ந்த இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ரொம்ப அரிய வகை டிஎன்ஏ இருக்கக்கூடிய நேசியோனல் ஹார்லூம் கேக்கோ மரத்துல இருந்து பெறப்படுற கோகோ பீன் டோஆக் சாக்லேட்டோட மைய பகுதியில இருக்கும். நீங்க மிகப்பெரிய சாக்லேட் விரும்பியா இருந்தீங்கன்னா இந்த டோஆக் சாக்லேட்டை கண்டிப்பா சுவைச்சு பாருங்க. 9வது இடத்துல இருக்கக்கூடிய உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலுகா கேவியர். உப்புல ஊற வச்சு பதப்படுத்தப்பட்ட மீனோட முட்டைகளை தான் கேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெலுகா கேவியர் காஸ்பியன் மற்றும் அட்ரியாட்டிக் கடல்கள்ல வாழக்கூடிய ஸ்டர்ஜியன் மீன்களோட முட்டைகள்ல இருந்து செய்யப்படுது. பெலுகா கேவியரோட சுவை ரொம்பவே அற்புதமா இருக்கிறதுனாலயோ என்னமோ வெறும் 100 கிராம் பெலுகா கேவியரோட விலை $500. நம்ம இந்திய மதிப்புக்கு ₹37,347 வருங்க. அடுத்து 8வது விலை உயர்ந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ரான். நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான குங்குமப்பூ தாங்க. உலகத்திலேயே விலை உயர்ந்த ஸ்பைஸ் மசாலா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது குங்குமப்பூ தான். இந்த உலகத்துல உற்பத்தி ஆகிற மொத்த குங்குமப்பூல கிட்டத்தட்ட 90% ஈரான்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. 1 கிலோ குங்குமப்பூவோட விலை $10,000. நம்ம இந்திய மதிப்புக்கு 7 லட்சத்தி
46,940 ரூபாய் வரும். குங்குமப்பூ இவ்வளவு விலை அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாக்கலாம். நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறது தான் க்ராக்கஸ் சட்டைவஸ் மலர். இத சாஃப்ரான் க்ராக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலரோட மையப்பகுதியில சிவப்பு நிறத்துல மூணு மகரந்த தாள்கள் இருக்கும். அந்த மகரந்த தாள்கள் அதாவது ஸ்டிக்மாவை தான் குங்குமப்பூ அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 50,000 to 75,000 க்ராக்கஸ் சட்டைவஸ் மலர்கள்ல இருந்து வெறும் 450 கிராம் குங்குமப்பூ மட்டுமே நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த 450 கிராம் குங்குமப்பூ கிடைக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட 40 மணி நேரம் கடினமா உழைக்கணும். இப்ப சொல்லுங்க, குங்குமப்பூ இவ்வளவு விலை அதிகமா விக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படிதானே? அடுத்ததா 7வது இடத்துல இருக்கக்கூடிய விலையுயர்ந்த உணவுப் பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அசிட்டோ பால்சாமிகோ டி மோடோனா. வரலாற்று புகழ் பெற்ற இத்தாலிய நகரமான மடோனா விளையாட்டு கார்களுக்கு மட்டும் புகழ் பெற்றது கிடையாதுங்க. ஆட்டோ பால்சாமிகோ டி மடோனான்னு சொல்லப்படுற பால்சாமிக் வினிகருக்கும் ரொம்பவே புகழ் பெற்றதுதான். நிறைய பால்சாமிக் வினிகர்கள் சந்தையில இருந்தாலும் ரொம்பவே விலையுயர்ந்ததா கருதப்படுறது 100 வருஷம் பழமை வாய்ந்த கியூசுப்பி கியூஸ்டிஸோட பால்சாமிக் வினிகர் தான். தலைமுறை தலைமுறையா செரி மரத்திலான பீப்பாய்கள் பல வருஷங்களா இந்த பால்சாமிக் வினிகரை சேகரிச்சு பாதுகாப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த பால்சாமிக் வினிகரை மக்கள் பயன்பாட்டுக்கு ஏத்த மாதிரி நீர்த்து அதாவது டிஸ்டில் பண்ணி சந்தையில விற்பனைக்கு விடுறாங்க. இவ்வளவு பக்குவமா தயாரிக்கப்படுற இந்த பால்சாமிக் வினிகரோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 100 மில்லி இருக்கக்கூடிய பால்சாமிக் வினிகரோட விலை 563 அமெரிக்க டாலர்கள். நம்ம இந்திய மதிப்புக்கு 42,052 ரூபாய் கிட்ட வரும். இப்ப வாங்க 6வது இடத்துல இருக்கக்கூடிய உணவுப் பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஆல்பா ஒயிட் ட்ரஃபிள். பூமிக்கடியில விளையக்கூடிய ஒரு பூஞ்சை வகையை தான் ட்ரஃபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கிழங்கோட அமைப்புல இருக்கும். வெள்ளை நிறத்துல அந்த பூஞ்சை இருந்தா அதை ஒயிட் ட்ரஃபிள்னு சொல்லுவாங்க, அதுவே கருப்பு நிறத்துல இருந்தா பிளாக் ட்ரஃபிள்னு சொல்லுவாங்க. வட இத்தாலியில இருக்கக்கூடிய பைர்மோன் பகுதியில தான் இந்த ஆல்பா ஒயிட் ட்ரஃபிள் கிடைக்கும். 100 கிராம் ஆல்பா ஒயிட் ட்ரஃபிளோட விலை 603 அமெரிக்க டாலர்கள். நம்ம இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் கிட்ட வருங்க. ட்ரஃபிள்னு சொல்லப்படுற பூமிக்கு அடியில விளையக்கூடிய பூஞ்சைகள்ல பல வகைகள் இருந்தாலும் இந்த ஆல்பா ஒயிட் ட்ரஃபிள் ரொம்பவே விலை உயர்ந்ததா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள மட்டுமே ஆல்பா ஒயிட் ட்ரஃபிள அறுவடை செய்ய முடியும். அறுவடை பண்ணும் போதும் ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஆல்பா ஒயிட் ட்ரஃபிள் ரொம்பவே சுலபமா உடையக்கூடிய தன்மை உடையது. அது மட்டும் இல்லாம அறுவடைக்கு அப்புறமா பராமரிப்பு சரியாக இல்லாத பட்சத்துல சீக்கிரமா கெட்டும் அழுகியும் போயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொருளை எடுத்தா கண்டிப்பா எத்தனை டாலர் வேணும்னாலும் கொடுக்கலாங்க. பாஸ்தால இருந்து ரிசார்ட்டோ வரைக்கும் எல்லா இத்தாலிய உணவுகள் மேலையும் மெல்லிய பட்டையா சீவின ஆல்பா ஒயிட் ட்ரஃபிள போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே மண் சுவையோடையும் மண் வாசனையோடையும் இருக்கும். இப்ப வாங்க 5வது இடத்துல இருக்கக்கூடிய விலையுயர்ந்த உணவுப் பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். அட்லாண்டிக் ப்ளூ ஃபின் டியூனா. நம்ம ஊர்ல கிடைக்கிற சூறை மீன் தாங்க டியூனா அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லாண்டிக் கடல் பகுதியில காணப்படுற நீல துடுப்பு சூறை மீன்களோட சதைப்பகுதி ரொம்பவே மென்மையாவும் இளஞ்சிவப்பு நிறத்திலையும் இருக்கும். சூஷி மற்றும் சாஷிமி போன்ற உணவுகள்ல இந்த சூறை மீன்களை பயன்படுத்துறாங்க. இந்த அட்லாண்டிக் ப்ளூ ஃபின் டியூனா இனங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. சூஷி அதிபரான கியோஷி கிமுரா அவர்கள் 2020 கிட்டத்தட்ட 276 கிலோ மதிக்கத்தக்க ஒரு அட்லாண்டிக் ப்ளூ ஃபின் டியூனாவை 1.8 மில்லியன் டாலர்களுக்கு ஏலத்துல எடுத்திருக்காரு. நம்ம இந்திய மதிப்புக்கு எவ்வளோ அப்படின்னு நான் சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட 13,44,49,110 ரூபாய்ங்க ஒரு மீனுக்கு. அடுத்ததா 4வது இடத்துல இருக்கிறது உபாரி கிங் மெலான்ஸ். ரெண்டு வித்தியாசமான கிர்னி பழ வகைகளோட கலப்பு தாங்க இந்த உபாரி கிங் மெலான்ஸ். இது ஜப்பான்ல மட்டுமே விளையக்கூடியது. இந்த வகை கிர்னி பழங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையானதாகவும் இனிப்பாவும் இருக்குமா. உலகத்திலேயே விலையுயர்ந்த ஒரு பழமா உபாரி கிங் மெலான்ஸ் கருதப்படுது. 2017 நடந்த ஏலத்துல ஒரு ஜோடி உபாரி கிங் மெலான்ஸ் 27,229 டாலர்களுக்கு விற்கப்பட்டுச்சு. நம்ம இந்திய மதிப்புக்கு 20,33,842 ரூபாய் வருங்க. ஜப்பான்ல இந்த கிர்னி பழங்களை ஆடம்பரத்துக்காக நிறைய பேர் பரிசாவும் கொடுப்பாங்களாம். அடுத்தது 3வது இடத்துல இருக்கக்கூடிய விலையுயர்ந்த உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூபி ரோமன் கிரேப்ஸ். இந்த திராட்சை பழங்களும் ஜப்பான்ல தான் அதிக அளவுல உற்பத்தி செய்யப்படுது. ஒரு திராட்சை பழம் கிட்டத்தட்ட ஒரு பிங் பாங் பந்து என்ன அளவுல இருக்குமோ அந்த அளவு வரைக்கும் கூட வளருமா. ஆனா அது ரொம்பவே அரிதா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில சமயங்கள்ல ஒரு வருஷத்துல ஒரே ஒரு திராட்சை கொட்டு மட்டுமே எதிர்பார்த்த முதல் நிலை தரத்துல கிடைக்குமா. 2018 வெறும் 24 திராட்சைகளே
உரிமை கொண்ட ஒரு ரூபி ரோமான் திராட்சை கொத்து 11,139 அமெரிக்க டாலர்களுக்கு விற்கப்பட்டுச்சு. நம்ம இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 8,32,016 ரூபாய் வரும். அப்படின்னா ஒரு திராட்சையோட விலை 462 டாலர்கள். நம்ம இந்திய மதிப்புக்கு 34,508 ரூபாய்ங்க ஒரே ஒரு திராட்சையோட விலை. இப்ப வரைக்கும் இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த திராட்சை கொத்தா இந்த ரூபி ரோமான் திராட்சை கொத்து தான் கருதப்படுது. இப்ப வாங்க இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய விலையுயர்ந்த உணவுப் பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். எடிபிள் கோல்டு. கால்சியம் இரும்பு மாதிரி தாங்க, தங்கமும் ஒரு தாது. நம்ம தாராளமா அதை சாப்பிடலாம். எடிபிள் கோல்டு சொல்லக்கூடிய இந்த தங்கத்தை கேக் மேலையும் சில உணவுகள் மேலையும் அலங்காரத்துக்காக வைப்பாங்க. 23-24 கேரட் தங்கத்தால செய்யப்படுற எடிபிள் கோல்டு துகள் வடிவத்திலையும் செதில் வடிவத்திலையும் இலை வடிவத்திலையும் இருக்கும். 100 மில்லிகிராம் இருக்கக்கூடிய எடிபிள் கோல்டோட விலை 29 டாலர்கள். நம்ம இந்திய மதிப்புக்கு 2,164 ரூபாய்கள் வருங்க. அதே ஒரு கிலோ எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,14,96,918 ரூபாய்ங்க. முதல் இடத்துல இருக்கிற உணவுப் பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். டாஹாங் பாவோ டீ. டார்க் ஊலாங் டீன்னு சொல்லப்படுற இந்த டாஹாங் பாவோ டீ சைனாவோட ஊயி மலைப்பகுதிகளில் உள்ள பாறை மண்டல மட்டுமே விளையக்கூடியது. ரொம்பவே அடர்த்தியான இனிப்பு தன்மையும் நீடித்த மரச்சுவையும் தான் டாஹாங் பாவோ டீய மற்ற டீகள்ல இருந்து சிறப்பு மிக்கதா காட்டுது. ஊயி மலைப்பகுதிகளில் இருந்து பெறப்படுற எல்லா டாஹாங் பாவோ தேயிலைகளும் விலை உயர்ந்ததா இருக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கும் மேல பழமை வாய்ந்த தேயிலை செடிகள்ல இருந்து பறிக்கப்படுற தேயிலைகள் மட்டுமே ரொம்பவே விலை உயர்ந்ததா இருக்குது. தங்கத்தை விட இந்த டாஹாங் பாவோ தேயிலையோட விலை ரொம்பவே அதிகம். 1 கிராம் டாஹாங் பாவோ தேயிலையோட விலை 1,400 அமெரிக்க டாலர்கள். நம்ம இந்திய மதிப்புக்கு 1,04,571 ரூபாய் வருங்க. 1 கிலோ தேயிலையோட விலை கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் டாலர்கள் வரும். இந்திய மதிப்புக்கு பாத்தீங்கன்னா 11,20,40,925 ரூபாய் இருக்குங்க. இவ்வளவு காசு கொடுத்து இந்த டாஹாங் பாவோ தேயிலைய வாங்குறதுக்கு நிறைய போட்டிகள் இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த தேயிலையில இருக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ குணங்கள் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பதிவுல இருந்து 2 விஷயங்கள் நமக்கு தெளிவா தெரியுதுங்க. 1, இந்த உலகத்துல நிறைய இயற்கை வளங்களும் பல வகை உயிரினங்களும் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 2, இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய விலையுயர்ந்த உணவுப் பொருட்கள்ல நிறைய உணவுப் பொருட்கள் ஜப்பான்ல விளையக்கூடியதா தான் இருக்குது. கடின உழைப்பிலையும் இயற்கை வளங்களையும் தங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு தருணத்திலையும் ஜப்பானியர்கள் நிரூபிச்சுட்டே தாங்க இருக்காங்க. நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த 17 உணவுப் பொருட்கள்ல நீங்க ஏதாவது ஒரு உணவுப் பொருளை சுவை பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க எல்லாரையும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு பதிவுல நான் சந்திக்கிறேன். நன்றி.